வணக்கம் அன்பு சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பிரசாந்த் பூஷன், பிரபல வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம் கடந்த 6 ஆண்டுகளாகவே தனது வேலையை சரியாக செய்யவில்லை என்பதை துணிந்து சொல்லி அதற்காக நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு ஆளாகி, தான் சொன்னது சரிதான், இதற்காக நான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்று மிக தெளிவாக சொல்லி, அவர் பலரும் தங்களுடைய டிஸ்பிளே பிக்சர் ஆக பிரசாந்த் பூஷனுடைய படத்தை வைத்தார்கள். இவர்தான் நம் காலத்து நாயகன், நம் காலத்து வீரன் பிரசாந்த் பூஷன் தான் என்று பலரும் பிரசாந்த் பூஷனுடைய படத்தை தங்களுடைய டிபியாக வைத்ததை சமீபத்தில் நடந்தது. பிரசாந்த் பூஷன் சொன்னதெல்லாம் சரிதான், உச்சநீதிமன்றம் தன்னுடைய தனித்தன்மையை, தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து போய்விட்டது என்கிற ஒரு கருத்தை டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி ஏ.பி.ஷா மிக தெளிவாக, ஆணித்தரமாக, ஆதாரங்களுடன் பேசியிருக்கிறார். நீண்ட உரை, அதனுடைய ஒரு சுருக்கத்தை இன்று இப்போது நேரலையில் பார்க்கலாம். என்ன சொல்கிறார் என்றால், உச்சநீதிமன்றம் என்பது நம்முடைய அரசியல் சாசனத்தின் ஒரு பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு இதனுடைய பின்னணியை சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய ஜனநாயகம் என்பது அடிப்படையில் நிர்வாகம் என்கிற அலகு, எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்வார்கள், முதல் அலகு, ஜனநாயகத்தின் முதல் அலகு. அதில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், எல்லா விதமான பியூரோக்ரசி என்று சொல்லப்படக்கூடிய அத்தனையும், ஆளுநர், ஜனாதிபதி எல்லாருமே வந்து விடுவார்கள். அது ஒரு அலகு, முதல் அலகு. இரண்டாம் அலகு என்ன? நாடாளுமன்றம், மக்களுடைய பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். மாநில அளவில் பார்த்தால் அது சட்டமன்றம் என்று வரும், அது இரண்டாவது அலகு. மூன்றாவது அலகு என்ன? நீதிமன்றங்கள். நீதிமன்றங்கள் இந்த ஜனநாயகத்தை பேணுவதற்கு நிர்வாகமோ அல்லது நாடாளுமன்றம், சட்டமன்றங்களோ தவறும் போது நீதிமன்றங்கள் அந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பெரும் கடமை அவர்களுக்கு இருக்கிறது. நான்காவது அலகு ஊடகங்கள். ஒருவேளை நீதிமன்றங்களை சில நேரங்களில் பிழை செய்துவிட்டால் அதை சுட்டி காட்டுவதும், அதே போல நிர்வாகத்தின், நிர்வாகத்துக்கு மக்களை பற்றிய நினைவூட்டுதலை செய்வதற்கும், அதே போல நாடாளுமன்றம், சட்டமன்றங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு மக்களை மறந்து விடாதீர்கள் என்று அடிக்கடி நினைவூட்டுவதற்கும் ஊடகங்கள், அது நாலாவது தூண் என்று சொல்கிறார்கள். இதில் ஏ.பி.ஷா என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய நீதித்துறையே ஒரு 1970களில் கேசவானந்த பாரதியுடைய வழக்கில்தான் முதல் முறையாக அவர்கள் தங்களுடைய கடமை என்ன, அதில் ஒரு 13 நீதிபதிகள் அடங்கிய ஒரு பெஞ்ச், ஒரு அமர்வு உட்கார்ந்து சொன்னது நம்முடைய கடமை என்பது. அதில் எதை வரையறுத்தார்கள்? நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படை கட்டமைப்பு, அந்த பேசிக் டாக்ட்ரைன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படை கொள்கை என்னவாக இருக்கிறது, எல்லோரும் சமம் என்பதை சொல்வது, எல்லோருக்கும் சமநீதி என்பதை சொல்லுவது, எல்லோரும் பாகுபாடு இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் நடத்தப்பட வேண்டும், வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் என்பதை சொல்வது, இது போன்ற இந்த அடிப்படைகளை மிக தெளிவாக 70களில் 13 நீதிபதிகள் அதை வரையறுத்து கொடுத்து, இதை பாதுகாப்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் வேலை கடமை என்பதை மிக தெளிவாக வரையறுத்தார்கள். அப்போதுதான் உச்சநீதிமன்றம் ஒரு நமது ஜனநாயகத்தில் ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு பண்புக்கு வந்தது. அதை சுட்டிக்காட்டி, அதே போல பல வழக்குகளை, அதை ஒட்டி பல வழக்குகள், எப்படி உச்சநீதிமன்றம் தன்னுடைய தனித்தன்மையை, தன்னுடைய தற்சார்பை நிலைநாட்டியது என்பதை முதலில் அந்த உரையில் நீதியரசர் ஏ.பி.ஷா குறிப்பிடுகிறார். அதற்கு பின்னர் 80களில் 90களில் எப்படி அந்த வரையறையை, அதாவது நமது அரசியல் சாசனத்தின் பாதுகாவலர் உச்சநீதிமன்றம் என்கிற வரையறையை எப்படி மேம்படுத்தியது உச்சநீதிமன்றம், குறிப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆக இருக்கலாம்,
மக்களுடைய உணவு பெறுவது, அதாவது ரைட் டு லைஃபோடு அவர்கள் ரைட் டு லைஃப் என்றால் என்ன, அவர்களுடைய வாழ்வுரிமை என்பதில் அவர்களுக்கு உணவு பாதுகாப்பு என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்பது போன்ற தன்மைகளை எல்லாம் வலியுறுத்துவதும் அதை செயல்படுத்துவதற்கு அரசை தூண்டுவதுமான மிகப்பெரிய வேலைகளை உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக 1980s 1990s செய்து வந்திருக்கிறது. எனவே ஒரு பெரிய பாரம்பரியம், பெரிய வரலாறு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள ஜனநாயகத்தை பேணுவதில், ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கிறது. ஆனால் கடந்த 6 வருடங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எங்கே அவர்கள் கோட்டை விடுகிறார்கள், எங்கே தவறு செய்கிறார்கள்? இந்த 6 வருடங்களில் நல்லதே செய்யவில்லையா அவர்கள் என்றால் அப்படி அவர் சொல்லவில்லை, நல்லது செய்திருக்கிறார்கள். உதாரணமாக ரைட் டு பிரைவசி என்பது நம்முடைய அரசியல் சாசனம், 9 நீதிபதிகள் அடங்கிய அந்த பெஞ்ச் சொன்ன அந்த தீர்ப்பானது நமது ரைட் டு பிரைவசி, தனிநபர்களுடைய அந்தரங்கத்துக்கான உரிமை என்பது, அது ஒரு அடிப்படையான அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை என்று உறுதியாக சொன்னது, அதற்கு விளக்கங்களை வழங்கியது. இது போன்ற விஷயங்கள் மிக முக்கியமானவை, அதனுடைய பங்களிப்பில் அதை நாம் மறுத்துவிட முடியாது. ஆனால் இது போன்ற ஒரு சில நன்மைகளை அவர்கள் செய்திருந்தாலும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பிழைகளின் பட்டியல் ரொம்ப நீளமாக ஒரு பெரிய பட்டியலையே ஏ.பி.ஷா கொடுத்திருக்கிறார். அதில் முக்கியமானதை மட்டும் சொல்லுவதுதான் இந்த நேரலையின் நோக்கம். ஏனென்றால் அவருடைய உரை என்பது நீண்ட உரை. நீதியரசர் சுரேஷுடைய நினைவாக அவர் அளித்திருக்கக்கூடிய உரை இன்றைக்கு ஒரு அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது மட்டுமா உச்சநீதிமன்றத்தின் வேலை? அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதும் அதற்கு அர்த்தம் சொல்லுவதும், அதனுடைய ஆழம் என்ன, அர்த்தம் என்ன என்று மக்களுக்கு விளங்க வைப்பதும் அதனுடைய கடமை. சரி, எங்கிருந்து அவர்கள் பிழை செய்தார்கள், எங்கெங்கெல்லாம் தலையிடாமல் விட்டார்கள், எங்கெங்கெல்லாம் மௌனமாக இருந்தார்கள், எங்கெங்கெல்லாம் தவறு செய்தார்கள் என்பதை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். உதாரணமாக நமது அரசியல் சாசனம் மிக தெளிவாக சொல்லக்கூடிய பாகுபாடு, மத அடிப்படையில் பாகுபாடு மக்கள் மத்தியில் எப்போதுமே கடைபிடிக்கப்படக்கூடாது என்று அரசியல் சாசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பாகுபாடு என்பது கூடாது. ஆனால் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடை அனுமதிக்கிற அரசியல் சாசனத்துக்கு விரோதமான, நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட December 11, 2019 அன்று இயற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை, அது பற்றிய விசாரணையை ஒரு தாமாக முன்வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து எடுத்து விசாரிக்க வேண்டிய உச்சநீதிமன்றம் அதில் பிழை செய்திருக்கிறது என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டுகிறார். இதை ஏன் அவர்கள் கேள்வி கேட்கவில்லை, ஏன் இது அடிப்படை அரசியல் சாசனத்தின் அடிப்படைகளுக்கு எதிரானது என்பதை வலியுறுத்தவில்லை என்பதை கேட்டிருக்கிறார். அதே போல செடிஷன் என்கிற பிரிவும், அதே போல அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்கிற அந்த சட்டமும் தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. அந்த துஷ்பிரயோகத்தை கண்டும் காணாமல் இருப்பது ஏன்? கண்டும் காணாமல் இருப்பது கூட பரவாயில்லை, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதற்கு அனுமதி கொடுப்பது போல உச்சநீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, இது முறையானதா என்கிற ஒரு கேள்வியை மிக அர்த்தத்தோடு அவர் எழுப்பியிருக்கிறார். அதே போல எலக்டோரல் பாண்ட்ஸ் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது, அதாவது தேர்தல் பாண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஆளும் கட்சி தவறாக பிரயோகம் செய்ததை ஏன் கேள்வி கேட்க உச்சநீதிமன்றம் தவறியது என்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். 2015 நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் என்று அரசே நீதியரசர்களை நியமனம் செய்யும்
டிரான்ஸ்ஃபர் செய்யும் என்று நீதித்துறையில் அரசு தலையிட்ட போது ஒரு தீவிரத்தோடு நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்தை செல்லாது என்று அறிவித்தது. அந்த சட்டம் செல்லுபடி ஆகாது என்று ஒரு துணிச்சலோடு ஒரு தைரியத்தோடு அறிவித்ததே, அதற்கு பிறகு அந்த தைரியம் எங்கே போனது என்பது ஏ.பி.ஷா அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இப்போதெல்லாம் என்ன நடக்கிறது, சட்ட அமைச்சகம்தான் நேரடியாக எந்த நீதிபதிகள் எங்கே மாற்றப்பட வேண்டும், எங்கே நியமிக்கப்பட, உதாரணத்திற்கு டெல்லியில் அங்கு நடைபெற்ற பிப்ரவரி 2020 நடைபெற்ற அந்த படுகொலைகளே 53 பேர் கொல்லப்பட்டார்கள், ஏராளமான சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, காவலர்கள் வேடிக்கை பார்த்துக்கொண்டன. அப்போது சரியான கேள்விகளை கேட்ட நீதிபதி முரளிதர் இடமாற்றம் செய்யப்பட்டது. அதில் நேரடியாக ஆளுங்கட்சியின் தலையீடு இருந்தது. இதை உச்சநீதிமன்றம் ஏன் கேள்விக்கு உட்படுத்தவில்லை என்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். அதே போல 2018 ஜனவரியில் 4 உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் கோகோய் செலமேஸ்வர் உட்பட 4 நீதிபதிகள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்களுடைய குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்று தைரியமாக வெளிப்படையாக சொன்னார்கள். அப்போதிருந்த அந்த ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அந்த சுதந்திர உணர்வு என்பது ஏன் மங்கி போயிருக்கிறது இன்றைக்கு என்கிற ஒரு கேள்வியை ஏ.பி.ஷா முன்வைத்திருக்கிறார். அதே போல அவர் பாராட்டக்கூடிய இன்னொரு அம்சம் செக்ஷன் 66A ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 66A பிரிவு என்பது நிறைய ஒரு முகநூல் பதிவு, ஒரு ட்விட்டர் பதிவுக்கெல்லாம் கைது நடவடிக்கைக்கு அதனை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்தது அரசு நிர்வாகம். அதை நீக்கியது, அதை அகற்றியது என்பது ஒரு பாராட்டத்தக்க, அதாவது 1, 2 அல்லது 3 பாராட்டத்தக்க அம்சங்களில் இதையும் குறிப்பிடுகிறார். இதை தவிர எல்லா விதமான விஷயங்களையும் அதிகபட்சமாக 4-5 விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய நன்மைகளை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டை குறிப்பிடுகிறார், 10 பேச்சு சுதந்திரம் பற்றிய வழக்குகளில் 4 வழக்குகளில் தான் பேச்சு சுதந்திரத்துக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள். மற்ற 6 விஷயங்களில் பேச்சு சுதந்திரத்தை அவர்கள் தூக்கி பிடிக்க தவறிவிட்டார்கள் என்பதை அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ரிப்போர்ட்டை சுட்டிக்காட்டிய அவர் கூறியிருக்கிறார். அதே போல பிரசாந்த் பூஷனுடைய வழக்கிலும் கூட நீங்கள் தவறு செய்யவில்லை என்று சொல்லாமல் 1 ரூபாய் அபராதம் என்று, அதாவது நாங்கள் சொன்னது அவர்களுக்கு தவறு என்று தெரிந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்ல தயங்கியது ஏன் என்பதான ஒரு கேள்வியை ஏ.பி.ஷா முன்வைத்திருக்கிறார். அதே போல ஒரு ஜனநாயகத்தில், ஜனநாயகம் என்பது அதிகப்படியான மக்களுடைய ஆதரவை பெற்று வரக்கூடிய நாடாளுமன்றத்தால் இயக்கப்படும், அதே போல சட்டமன்றத்தால் இயக்கப்படும். ஆனால் ஜனநாயகத்தில் மற்ற இந்த கருத்துக்களோடு உடன்படாத அல்லது இந்த கருத்துக்களோடு உடன் செல்ல முடியாத ஏராளமான மக்கள் பிரிவினர் இருப்பார்கள். உதாரணத்துக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது, டீக்ரிமினலைஸ் ஹோமோசெக்சுவாலிட்டி, அதாவது ஒரு பால் உறவை குற்றப்படுத்தக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கியது. அது மிக முக்கியமானது, ஏனென்றால் அந்த கருத்தானது ஒரு எண்ணிக்கையில் குறைவான மக்களால் சொல்லப்படக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் நம்முடைய ஜனநாயகத்தை பேண வேண்டும், நமது அரசியல் சாசனத்தை பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த கருத்துக்கு அவர்கள் இடமளிக்க வேண்டும். ஒரு ஜனநாயகத்தில் எல்லா கருத்துக்களுக்கும் இடமளிப்பது என்பது உச்சநீதிமன்றத்தின் தலையாய வேலைகளில் ஒன்று. அந்த கருத்தை அவர்கள் பேணினார்களா என்கிற ஒரு விஷயத்தை, உதாரணத்துக்கு அயோத்தி வழக்கில் 1949 1992 அங்கு என்ன நடந்தது அயோத்தியில் என்பதில் தவறு நடந்தது என்பதை உச்சநீதிமன்றமே பதிவு செய்திருக்கிறது.
அப்படி என்றால் தவறு செய்தவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்வது என்பது நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீதியின்படி நடக்கவில்லை என்பதுதான் இது காட்டுகிறது என்பதை அவர் சொல்லுகிறார். அதற்கு இந்த அதனோடு ஒப்பீடாக சபரிமலை வழக்கையும், சபரிமலையில் பெண்கள் வழிபடலாம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னதை அதை திருத்துவது, ஏனென்றால் அது ஆளும் கட்சிக்கு பிடிக்கவில்லை என்பதால் அதனை திருத்துவது. மக்களுக்கு என்ன பிடிக்கிறது? கேரள அரசாங்கம் அந்த தீர்ப்பை செயல்படுத்த தயாராக இருக்கும் போது கூட இல்லை, மத்திய அரசுக்கு பிடிக்கவில்லை என்பதால் இன்னொரு பெஞ்சுக்கு அனுப்பி அதை திருத்துவது என்பது போன்ற, அதாவது ஒரு சுதந்திரமாக செயல்படவில்லை என்பதற்கான அத்தாட்சிகளாக சாட்சியங்களாக இவற்றை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதே போல கொரோனா வைரஸ் தொற்று வந்தது. இந்த கொரோனா வைரஸ் தொற்று வந்த காலத்தில் மக்கள், புலம்பெயர் தொழிலாளிகள் 7 கோடி பேர் கால்நடையாக பெருநகரங்களில் இருந்து தங்களுடைய கிராமங்களை நோக்கி நடந்து செல்கிறார்கள். அதை மிக தாமதமாக தாமாக முன்வந்து எடுத்தது. ஆனால் எடுத்துவிட்டு இது அரசுக்கு தெரியும், அவர்கள் செய்து விடுவார்கள் என்று ஒரு அந்த விஷயத்தில் ஒரு நீதி வழங்க தவறிவிட்டார்கள். அது கண்கூடாக ஏராளமான தரவுகள் இருந்தன, ஏராளமான ஆதாரங்கள் இருந்தன. அந்த மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதற்கு, ஆனால் அதில் நீதி வழங்குவதற்கு ஒரு சிறு துரும்பை கூட அவர்கள் கிள்ளி போடவில்லை. அரசு பார்த்து கொள்ளும் என்கிற அளவில் அதனை முடித்து விட்டார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்ட, அதற்கு பிறகு 2020 பிப்ரவரியில் நடந்த டெல்லி கலவரம், இந்த டெல்லி கலவரம் மிக மோசமாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்னாள் IPS அதிகாரியான ஜூலியோ ரிபைரோ அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் பதிவு செய்த போது என்ன சொல்ல, 1984 டெல்லியில் நடந்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தில் எப்படி நீதி வழங்க அரசு தவறியதோ, நீதிமன்றங்கள் தவறியதோ, அதே போன்ற ஒரு சூழல் இதிலும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ற போது அதில் ஒரு உறுதியான முடிவை எடுப்பதற்கு உச்ச நீதிமன்றம் தவறிவிட்டது, பிழை செய்து விட்டது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அதே போல உத்தரப்பிரதேசத்தில் யாரெல்லாம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடினார்களோ அவர்களுடைய படங்களை போட்டு இவர்களை தாக்குங்கள் என்றெல்லாம் ஹோர்டிங் வைக்கப்பட்ட போது, விளம்பர தட்டிகள் வைக்கப்பட்ட போது அலகாபாத் உயர்நீதிமன்றம் தலையிட்டு சொல்லுகிறது, அதை 24 மணி நேரத்தில் அகற்றுங்கள் என்று. அது உச்ச நீதிமன்றத்துக்கு அரசு அப்பீலுக்கு வருகிறது. அரசு சார்ந்தவர்கள் அப்பீலுக்கு வருகிறார்கள். உச்ச நீதிமன்றம் அப்பீலுக்கு வரும்போது சொன்னது சரிதான் அலகாபாத் உயர்நீதிமன்றம், ஆனால் இதை நாங்கள் ஒரு மர்மமான முறையில் இன்னொரு பெஞ்சுக்கு அதை நகர்த்தியதன் மூலமாக உத்தரப்பிரதேச அரசு அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இருப்பதற்கு வழிவகுத்தது உச்ச நீதிமன்றம். மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி AP Shahவை வைக்கிறார் என்றால் நீதித்துறை எங்கே போய் கொண்டிருக்கிறது, என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை மிக முக்கியமாக கவனிக்கும். அதே போல அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டை இஷ்டத்துக்கு பயன்படுத்தலாம் என்பது போன்ற ஒரு அணுகுமுறையை உச்ச நீதிமன்றம் எடுத்தது என்பது வரலாற்று தவறு என்பதை சுட்டிக்காட்டி இனமும் நிறைய சொல்கிறார். என்ன கவனிக்க வேண்டுமெனால், நமது நீதியரசர், சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிய நீதியரசர் ஹரிபரந்தாமன் சொல்வது போல, எப்போதுமே மாற்றங்கள் என்பவை நீதிமன்றங்களால் வருவதில்லை, மக்களால் தான் வருகிறது என்பதை நினைவூட்டுவதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி AP Shah அவர்களுடைய உரை அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இப்போதுடன் இணைந்திருங்கள், உண்மையுடன் பிணைந்திருங்கள்.